நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். போதை கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அப்படின்னு கூகுள்லயோ யூடியூப்லயோ சர்ச் பண்ணோம்னா அப்படியே வந்து குமியுது. யார் இந்த ஜாபர் சாதிக்? ஜாபர் சாதிக்குடைய உண்மையான பின்னணி என்ன? ஜாபர் சாதிக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு? இந்த நடிகரோடு இணைந்திருந்த ஜாபர் சாதிக் அப்படின்னு அவனவனுக்கு வாய்க்கு வந்து அடித்து தள்ளிக்கிட்டு இருக்கான். ஜாபர் சாதிக்கு போதை கடத்தல் மன்னன் தான். 2,000 கோடிக்கு மேலே போதை கடத்தியிருக்காரு. திமுகவில் அகிலகணியோட பொறுப்பாளர் வந்திருக்காரு. அவருடைய பணம் திமுகவுடைய தலைமை குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நிதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் விசிக்கால ஜாபர் சாதியோட தம்பி சலீம் அந்த கட்சிக்கு நிதி கொடுத்துருக்காரு. ரெண்டு பேருமே அந்த கட்சி விட்டு நீக்கப்பட்டாங்க. இப்போ ரெண்டு பேருமே தலைமறைவு குற்றவாளியாக இருக்காங்க, அப்ஸ்கானில் இருக்காங்க ரெண்டு பேருமே, இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. இதன் தொடர்ச்சியாக ஜாபர் சாதி குறித்து 1,000 தகவல்களை எங்கிருந்து தான் எடுப்பான்றது தெரியாது, அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ஓலா ஓலா பாண்டியன், இந்த புரோக்கர் சங்கர், இவனுங்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவாவது ஜாபர் சாதி பற்றி பேசணும். இன்றைக்கி இது ட்ரெண்டிங்கில் இருக்கு இல்லையா, இதை பற்றி பேசும்போது அவனுக்கு வந்து வியூஸ் கிடைக்கும், ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். இதை வச்சு அவனுடைய தனிப்பட்ட அஜெண்டாவையும் தீர்த்துக்கலாம். தனிப்பட்ட முறையில் யார் யாரை பழி வாங்கணும், யார் யாரை பற்றி விமர்சிக்கணும், எல்லாத்தையும் விமர்சிக்கலாம். அப்படித்தான் இந்த சங்கர் என்கிற இந்த புரோக்கர் சங்கர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, விடுதலை புலிகளோடு ஜாபர் சாதிக்கை ஒப்பிட்டு பேசியிருக்கிறான். அதாவது ஜாபர் சாதிக் இங்கிருந்து கடல் வழியாக போதை பொருட்களை கடத்துவதற்கு முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கத்தை சார்ந்தவர்கள், விடுதலை புலிகளுடைய முன்னாள் போராளிகள் உதவி செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறான். அதில் என்ன சொல்கிறான்னா, கடற்புலிகள் வந்து இந்த கடலை வந்து கையாளுதல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, கடலில் உள்ள எல்லாமே அவங்களுக்கு தெரியும், இந்திய இராணுவம் மீனவர்கள் இவங்களை தாண்டி கடல் புலிகளுக்கென்று கடலை கையாளுதல் ரொம்ப எளிதாக கையாளுவாங்க. அவங்க இப்போ வந்து வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறாங்க. அவங்கள வச்சு இந்த ஜாபர் சாதிக்கு போதையை கடத்திருக்கிறான், போதைப் பொருளை கடத்திருக்கிறான் அப்படிங்கிற அப்பட்டமான ஒரு அவதூறையும் ஒரு குற்றச்சாட்டையும் ஒரு பொய்யான தகவலையும் சமூக வலைதளத்தில் இந்த சங்கர் பரப்பியிருக்கிறான். இங்கே தான் முன்னாள் விடுதலை புலிகள் அவைலபிளாக இருக்கிறார்கள், பர்டிகுலர்லி சி டைகர்ஸ். மொத்தமாக ஒருத்தர் கூட விடாமல் அழிஞ்சிட்டாங்க. ஏக்கம் போச்சு, முடிஞ்சு போச்சு, மீதி மாட்டாமல் போனவங்க. இவங்க கிட்ட ஒரு 50 கிலோ பொருளை கொடுத்து கொண்டு போய் இந்த இடத்துல அந்த ஒரு கப்பல் நிற்கும் அந்த இடத்துல, அங்கே போய் இதை சேர்த்துருன்னு சொன்னால், விடுதலை புலிகளை நேரடியாக எதிர்த்த சிங்கள இராணுவம் வைக்காத குற்றச்சாட்டு விடுதலை புலிகள் போதை கடத்தலில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது. அதே போல் விடுதலை புலிகளை ஒழிக்க வேண்டும் என்று சொன்ன காங்கிரஸ் வைக்காத குற்றச்சாட்டு, விடுதலை புலிகள் இயக்கத்திற்காக அன்னைக்கு போய் விடுதலை புலி இயக்கத்தோடு சண்டை போட்ட அமைதிப்படையை சார்ந்த அதிகாரிகள் வைக்காத தகவல்கள், விடுதலை புலிகள் இயக்கத்தை எதிர்த்திருந்த பல்வேறு நாடுகள் உளவு அமைப்புகள் அமெரிக்கா, யாருமே சொல்லாத தகவலை இந்த புரோக்கர் சங்கர் என்கிற இந்த இழிபிறவி, இந்த ஈனப்பிறவி பொதுவெளியில் வைத்திருக்கிறான். இவன் வைக்கிற அத்தனையும் ஒரு ஆதாரமற்ற அவதூறு என்பதற்கான எடுத்துக்காட்டு இந்த ஒரு சம்பவம் தான். இது மாதிரி 1,000 சம்பவங்களை சொல்லலாம். விடுதலை புலிகளை பற்றி எதிரிகள் கூட, அந்த இயக்கமே இருக்கக்கூடாது என்று அழித்தொழிப்பதற்கு துணை என்ற எதிரிகள் கூட அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்தது கிடையாது. இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, முன்னாள் கடற்படையை சார்ந்த கடற்புலிகள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்காங்க, நம்ம என்ன அவங்கள போய் பாஸ்போர்ட்டு கேட்டால் பேச முடியும், அவங்க பேசினா தான் தெரியும் அவங்க ஈழத்தமிழர்னு, அப்போ அவங்கள பாஸ்போர்ட்டும் கேட்க முடியாது. அதனால் ரொம்ப சுலபமாக வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அவங்கள வச்சு தான் அந்த வேலையை நடக்குது. அவங்க ஒரு 5 கிலோ கொடுத்தோன்னா டக்குன்னு மாற்றி விட்டு போயிடுவாங்க. ஏன்னா கடல் அவங்களுக்கு தெரியும். இவங்க ஏற்கனவே ஆயுதம் வாங்குவதற்கு போதைப் பொருளை விடுதலை புலிகள் ஆக்டிவாக இருக்கும் போதே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுன்னு சொல்கிறாங்க. அடப்பாவி, விடுதலை புலிகள் இயக்கத்தில் உலகத்திலேயே ஒரு போராளி குழுவில் மதுவும் போதைப் பொருளும் சிகரெட்டும் தடை செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அது விடுதலை புலிகள் இயக்கம் மட்டும்தான். இதை விடுதலை புலிகளை எதிர்த்து நின்ற பல்வேறு அதிகாரிகளே உறுதிப்படுத்தியிருக்காங்க. விடுதலை புலிகள் இயக்கத்தில் மட்டும்தான் எந்த விதமான போதைகளுக்கும் இடம் கிடையாது. அப்படி ஒரு தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரே நோக்கம். அதை கட்டமைச்சும் காட்டுனாங்க. பல்வேறு அரசியல் அழுத்தங்கள், போருக்கு சூழல்கள், சிங்களர்களுக்கு இந்தியா துணையாக நின்றது, உலக நாடுகள் துணையாக நின்றது, அந்த இயக்கம் அளிக்கப்பட்டிருக்கலாம், அந்த கனவு சிதைக்கப்பட்டிருக்கலாம், அந்த தமிழிலங்கரை வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக, இவங்களை பேசினா யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக திட்டமிட்டு ஒரு பொய் பரப்புரையை இந்த சங்கருங்கிற இந்த புரோக்கர் செஞ்சுருக்கிறான். இல்லை, மிக உச்சபட்சமாக அவன் சொல்ல வர்றது என்ன தெரியுமில்ல, தமிழகத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார், இடம்லாம் தெரியும், ஷோவில் சொல்ல முடியாது, நம்ம ஊரில் இருக்காங்க, ரொட்டீனாக வந்துக்கிட்டு
இலங்கை தமிழர் தானே, வாய திறந்து பேசினாலே கூட நீங்க வேறுபாடு கண்டுபிடிக்க முடியாது. அதனால் தான் இந்த நெட்ஒர்க்கை சாதிக் பூஸ்டர். இது வெறும் விடுதலை புலிகளை அவதூறுபடுத்தணும், விடுதலை புலிகளை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ள ஈழத்தமிழர்கள் இன்னைக்கு வந்து அகதிகள் முகாம்களை பல இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இவங்க குடியுரிமை கேட்டும் போராடுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து தங்களுக்கான அடிப்படை உரிமைகள் கேட்டும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தணும், அகற்றணும், இதை வைத்து விடுதலை புலிகள் மீதான தடையை போடணும். இவங்க இருக்கிற ஈழத்தமிழர்கள் எல்லாருமே வந்து முன்னாள் புலிகள் தான், போராளிகள் தான் அப்படின்னு சொல்வதன் மூலமாக இவங்க வந்து போதை கடத்தல் கும்பலுக்கு தொடர்பாக இருக்காங்க, அது இந்தியாவுடைய செக்யூரிட்டிக்கே ஆபத்தாகுது, இந்த ஜாபர் சாதிக்கும் இவங்களுக்கு தொடர்பு இருக்குது இப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலமாக விடுதலை புலிகள் இன்னும் ஆக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லி இந்த தடையை நீடிப்பதற்கு ரா போன்ற இந்தியாவுடைய உளவு அமைப்புகள் திட்டமிடுகிறது. அதற்கு இந்த சவுக்கு சங்கர் போன்ற புரோக்கர்களை பயன்படுத்துகிறது. இதை தவிர வேற என்ன? இதனால தான் என்ன பண்ணுறா, எப்படி கொண்டு போய் எதை கொண்டு போய் எங்கே கோர்க்கலாம் பாருங்க. திமுகவை லாபகமாக காப்பாற்றுவதற்காக விடுதலை புலிகள் மீது பழிய போடுறான். இப்போ திமுகவுடைய ஒரு மாவட்ட செயலர் பண்ணாரு, திமுகவுடைய மீனமைப்பு பண்ணிச்சு, திமுகவை சார்ந்தவர்கள் பண்ணிச்சுன்னா நேரடியாக அவன் மேலே வழக்கு போட்டுருவாங்க. ஏ யாரா யாரா சொல்கிற அப்படின்னு சொல்லி போடுவாங்க, இல்லைனா வந்து கண்டுக்காமல் விடுவாங்க. ஆனால் திமுக இதில் முழுக்க முழுக்க தவறளித்திருக்கிறது. ஜாபர் சாதிக் என்கிற ஒருவனை கட்சியில் வைத்திருந்திருக்கிறது, அவன் கொடுத்த பணத்தை வாங்கியிருக்கிறது, பல திமுகவுடைய மாவட்ட செயலர்கள் அவங்க கூட தொடர்பு இருந்திருக்காங்க, தெரிஞ்சிருந்தாங்களா தெரியாமல் இருந்தான்னு தெரியல, அப்படி பல்வேறு தகவல்கள் பேசப்பட்டு வருது. ஆனால் இவன் லாபகமாக பழியை ஒட்டு மொத்தமாக கொண்டு போய் விடுதலை புலிகள் மேலே போடுறான். ஆ உன்னா விழிங்கம் துறைமுகம், விழிங்கம் துறைமுகம்ன்றான். விழிங்கம் விடுதலை புலிகள் இன்ஆக்டிவாக போய் அவங்கள் வந்து மௌனிப்பதாக சொல்லப்பட்டு கிட்டத்தட்ட 14-15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு ஒரு ஆக்டிவிட்டீஸில் கூட, இந்த 15 ஆண்டுகளில் ஒரு ஆக்டிவிட்டீஸில் கூட அப்படி ஒரு சம்பவம் விடுதலை புலிகள் என்ற பெயரில் நடந்தது கிடையாது. அது மொட்டு முழுவதுமாக அந்த இயக்கம் அழிக்கப்பட்டுச்சு. அதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இவனு சொன்னால் மொத்தமாக அழிச்சிருச்சு. ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்களாம் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, அந்த இருக்கிற நிலைமை எனக்கு தெரியும், அது இப்போ வந்து சோழ சொல்ல முடியாது அப்படிங்கிறான். அதன் மூலமாக சொல்லப்படுறது என்ன, எனக்கு நான் வந்து இந்த பர்டிகுலர் நபரை நான் போட்டு கொடுப்பேன். அவங்களுக்கும் அவங்க சாதாரண ஈழத்தமிழராக கூட இருக்கலாம், ஈழத்தில் இருக்கக்கூடிய 30 லட்சம் மக்களும் வந்து இயக்கத்தை சார்ந்தவர்களா இல்லை, அவங்க இயக்கத்தை சார்ந்தவர்கள் மொத்தமாக நாங்கள் இயக்கத்தை முடிச்சிட்டோம்னு சொல்லி சிங்கள ராணுவம் டிக்ளேர் பண்ணிச்சு, இந்தியாவும் டிக்ளேர் பண்ணிச்சு, மொத்தமாக முடிஞ்சிருச்சு யாருமே இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க இருப்பதாக சொல்லி, போதை கடத்தல் ஈடுபடுவதாக சொல்லி ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்வதன் மூலமாக விடுதலை புலிகளுடைய தடையை நீடிக்க முடியும், இன்னும் புலிகள் இருக்காங்க, அவங்க வேறு வேறு குற்ற சம்பவங்கள் ஈடுபடுறாங்க அப்படின்னு ஒரு இயக்கத்தை கொச்சைப்படுத்தவும் முடியும். அவங்களுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவங்க இயக்கம் இருந்தப்பவே கூட வெப்பன் வாங்குறதுக்காக தே டிட் யூஸ் ட்ரக்ஸ் அப்போ வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அத்துப்படின்றது இல்லாமல் இந்த விஷயம் எக்ஸ்பர்ட்ஸ் தங்கர் சொல்கிறான்ல, புரோக்கர் சங்கர் சொல்கிறான்ல, விடுதலை புலிகள் வந்து ஆக்டிவாக இருக்கும் போது அந்த காலகட்டத்தில் வந்து ஆயுத பரிமாற்றத்துக்கு வந்து போதைப்பொருளை கடத்துறாங்கன்னு அப்படி ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? ஒரு ஆதாரம், ஏதாவது ஒரு பத்திரிகையில் செய்தியில், ஒரு 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 ஆர்டிகலா, ஒரு நியூஸில், ஏதாவது ஒரு இடத்துல, இல்லை ஒரு ஒரு அங்கே போன ஒரு பத்திரிகையாளர், ஏதாவது இருந்த ஒரு இராணுவ அதிகாரி இப்படி இவர்கள் செய்தார்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. இந்த தமிழா தமிழா பாண்டியன் போன்றவன், இந்த சவுக்கு சங்கர் போன்றவன், இந்த ஊடகத்தில் உட்காந்து ஓலாக போன்ற இந்த இவர்கள் சொல்லலாம். ஆனால் உண்மையே விடுதலை புலிகளை பற்றி அறிந்த எதிரிகள் கூட இந்த வார்த்தையை பதிவு செய்ய மாட்டாங்க. அவன் இவன் உட்காந்துக்கிட்டு நான் எவ்வளவு வன்மத்தை கொட்டியிருக்கிறான், அவ்வளவு வன்மம். இது வன்மம் மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் இருக்குது. இவனுடைய உடல் மொழியும் இவனுடைய உச்சரிப்பும் அதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ அருவறுப்பாகவும் இழிவாகவும் இருக்கிறது. இதனால தான் இவனுடைய முகத்தை நம்ம கிளிப்பது காரணம், இவன் மிக 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 தவறானவன். அடிப்படை ஆதாரம் எதுவும் இல்லாமல் யாரோ சொல்கிற செய்தியை செவிகளில் ஏற்றிக்கொண்டு அப்படியே சொல்லக்கூடிய ஒரு புரோக்கர், ஒரு தரகர், தரகர் புரோக்கர் கூட மரியாதை உண்டு, அதை விட கிழிவானவன் இவனை வந்து பேசுகிற போது நமக்கு மரியாதையான சொல்லுகளை பயன்படுத்த முடியாது. இவன் சமூகத்திற்கு, தமிழ் சமூகத்திற்கு பேராபத்தானவன். ஒரு இன்றைக்கு தான் இளைஞர்கள் இந்த இயக்கம் எதற்காக உருவாகின்றது, ஒரு தீவிரவாத இயக்கம் அல்ல, அது ஒரு பயங்கரவாத இயக்கம் அல்ல. எந்த தீவிரவாத இயக்கத்திலையும் எந்த பயங்கரவாத இயக்கத்திலையும் லட்சக்கணக்கான மக்கள் போய் சேர மாட்டாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளை வந்து அனுப்பி வைக்க மாட்டாங்க. அது ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்காக போராடிய ஒரு போராட்ட இயக்கம். இங்கே பகத்சிங் போல, சுபாஷ் சந்திரபோஸ் போல, சேகுவேரா போல, பிடல்வாசரா போல, யாசர் அராபத்து போல, ஹோசுமின் போல, தன் இனத்தின் விடுதலைக்காக போராடிய ஒரு போராட்ட குழு என்கிற புரிதல் இப்போதுதான் வந்திருக்கிறது. 2009 பிறகு நாம் தமிழ் கட்சி என்ற ஒரு கட்சி இல்லைன்னா,
அண்ணன் சீமான் போன்ற தலைவர்கள் இல்லாமல் இருந்திருந்தா இன்றைக்கும் இந்த சவுக்கு சங்கர் போன்றவர்கள் சொல்கிற செய்தியை 2009 சொல்லி பரப்பி அந்த இயக்கத்தின் மீதான மொத்தமான பேரை நாசமாக்கியிருப்பாங்க. ஆனால் 15 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அந்த இயக்கத்தை அசிங்கப்படுத்துவதற்கு, அந்த தலைவரை கொச்சைப்படுத்துவதற்கு சவுக்கு சங்கர் போன்ற புரோக்கர்கள் இறக்கிவிடப்பட்டிருக்காங்க. அதுவும் இந்த நேரத்தில் அதை பேசி விடுதலை புலிகளை அசிங்கப்படுத்தி, விடுதலை புலிகள் பெயரில் வந்து ஈழத்தமிழர்களையும் அசிங்கப்படுத்தி, இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒட்டுமொத்தமான அகதிகள் முகாமில் வாழக்கூடிய மக்களுக்கான பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்கி, அவங்கள் மீது வழக்கு வர வைத்து அவங்கள் வாழ்க்கையை நாசமாக்கணும் அப்படிங்கிறதான் இவனுடைய முதன்மையான திட்டம். அவங்களுக்கான போட்ஸு மற்ற விஷயங்கள் அதெல்லாம் எங்கே நிறுத்தி ஆகணும், நம்ம கடற்கரை தான் பயன்படுத்தி ஆகணும். அப்போ அதை எங்கே நிறுத்துவாங்க, எப்படி கொண்டு போவாங்க, என்ன பண்ணுவாங்க, இதையெல்லாம் மீறியும் இவங்க தைரியமாக இதை செய்கிறாங்க அப்படின்னா நாட்டின் பாதுகாப்பை விட குடும்பத்தை காப்பாற்றுறது தான் முக்கியம்னு செந்தில் வேலை உட்காந்துருக்காருன்றத நான் சொல்ல வரேன். இவன் சொல்கிறதுபடியே ஜாபர் சாதிக்கு யாரோ ஒரு ஈழத்தமிழர் உதவி செய்தார்னு வச்சுக்கோங்க. ஒரு ஈழத்தமிழர் உதவி செய்தார்னா அவர் எப்படி வந்து இவன் வந்து புலிகள்னு கிளைம் பண்ணுறான்? ஈழத்தில் பிறந்த எல்லாரும் வந்து புலிகள் கிடையாது. யாரோ ஒருத்தர் உதவி செய்தாக வைத்து கொண்டாலும், மீனவருடைய போர்வையிலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு போர்வையிலேயோ ஒரு உதவி செய்தாக வைத்து கொண்டாலும், இப்போ நிறைய பேர் வந்து அவங்க அது கடத்துனாங்க, இது கடத்துனாங்க, தங்கம் கடத்துனாங்க, பணம் கடத்துனாங்க அப்படின்னு பிடிக்கிறாங்க. புழல் சிறில் கூட வந்து 5 பேர் வந்து இந்த மும்பையில் போயிட்டு 50 கோடி ரூபா ஒரு பேங்கில் போயிட்டு சீட்டிங் பண்ணுவதற்காக அந்த பேங்கை ஏமாற்றி ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து போலி பாஸ்போர்ட் எடுத்து பேங்கை ஏமாற்றி ராபரி பண்ணுவதற்காக வந்த ஒரு கூட்டம். ஆனால் அதை வந்து விடுதலை புலிகள்ட்டாங்க. விடுதலை புலிகளுக்கும் அவங்களுக்கும் துணியளவும் சம்மந்தமே கிடையாது. இது ஒரு சீட்டிங் கும்பல். அந்த சீட்டிங் கும்பலை வந்து விடுதலை புலிகளை ஒப்பிட்டு விடுதலை புலிகளை அசிங்கப்படுத்தி அதன் மூலமாக ஒரு லாபியை உருவாக்குவதற்கு ஒட்டுமொத்தமான அரசியலும் இது பண்ணுது. அதை சவுக்கு சங்கர் அப்படியே உட்காந்து பேசுகிறான் ஊடகத்தில் வந்த செய்தின்னு. ஊடகத்தில் வந்த செய்தியெல்லாம் உண்மையாக ஒரு ஊடகத்தில் ஒரு செய்தி வருதுனாலே அது உண்மையாக மாறிடுமா? ஊடகங்கள் இன்றைக்கி இருக்கிற ஒரு அச்சு ஊடகம், காட்சி ஊடகம், யாராவது எழுதி கொடுத்தா அதை அப்படியே போடுற மனநிலை தான் இருக்குது. கோடி கோடியாக சாட்டைக்கு பணம் வருது, கட்சியை உடைக்க திட்டமிடும் சாட்டை, ரூட்டு போடும் சாட்டைன்னு சொல்லி சவுக்கு சங்கருங்கிற இந்த பரதேசி எழுதி கொடுத்த ஆர்டிகல் எடுத்து தினகரலையும் தினமலர்லையும் போட்டாங்க. அதில் ஏதாவது துளியில் உண்மை இருக்கா? கோடி கோடியாக பணம் வந்தால் நாங்கள் கூட இப்படி தேர்தலுக்கு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம், கட்சியை உடைக்க தனி ரூட்டு போடும் சாட்டைன்னு சொன்னேன், அது என்னையை கண்டுபிடிச்சுன்னு சொன்னேன், எங்கே தனி ரூட்டு, எங்கள் கட்சியை நான் உடைச்சிருக்கிறேன் சொல்லு. எனக்கு இருக்கிற கேள்வி என்ன, இவனையும் இந்த சவுக்கு சங்கர் போன்ற தமிழ் தேசியத்திற்கும் தமிழ் தேசியவாதிகளுக்கும் ஒட்டுமொத்தமான ஈழத்திற்கும் எதிரான நிலைப்பாடு கொண்ட இவனை, இவனுக்கு எந்த கொள்கையும் கோட்பாடும் தத்துவமோ சித்தாந்தமோ எதுவும் கிடையாது, இவனுக்கு பணம் தான் ஒரே பிரத்யாகம். அதை அந்த பணத்திற்காக யாரையும் அவதூறு பேசுவான், பணம் கொடுத்தா அவனை பற்றி அவன் ஒரு மணி நேரம் பேசுவான், பணம் கொடுத்தா அவன் தாயை பற்றி இழிவாக இவன் பேசுவான். அந்தளவுக்கு ஒரு கேவலமான மனிதன். இவனையும் ஆதரிக்கிற தமிழ் தேசியவாதிகள்னு சொல்கிறாங்க. அவங்க தமிழ் தேசியவாதியை சத்தியமாக இருக்க முடியாது. சவுக்கு சங்கரை ஆதரிக்கிறவன் தமிழ் தேசியவாதியை இருக்கவே முடியாது. இவனுடைய 10 ஆண்டு கால ஆர்டிகள் எடுத்து படித்து பார்த்தா, இவனுடைய இந்த 5 ஆண்டு காலமாக இவன் பேசியிருக்கிற எடுத்து பார்த்தா, முழுக்க முழுக்க தேசிய இனத்தினுடைய விடுதலைக்கு எதிராக, தமிழ் தேசியத்திற்கு எதிராக, நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக, ஈழத்திற்கு எதிராக, புலிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசுவான். பேசுறது மட்டும் இல்லை, அதாவது தமிழ் தேசியத்துக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு இல்லை, புலிகளுக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு இல்லை, யாருக்கு எதிராகவும் யாரும் பேசலாம், அவங்களுக்கு கருத்து உரிமை இருக்கிறது. ஆனால் அவதூறை, மிக மிக மோசமான அவதூறை, எதிரிகள் கூட வைக்காத அவதூறை பரப்புவான். ஆனால் இவனுக்கும் ஆதரிக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் இருக்காங்க. சவுக்கு சங்கர் ரொம்ப முக்கியங்க. அவர் பொய் சொல்லட்டும், அவர் என்னதான் பொய் சொன்னாலும் சரி, அவர் பேசுகிற தப்பு இருந்தாலும் சரி, ஆனால் அவர் தேவை. திமுகவை அடிப்பதற்கு அவர் தேவைதான், அவர் பேசுவது சரிதான் அப்படின்னு இவருக்கும் அண்ணாமலை பாணியில் பார்த்து பக்குவமாக பண்ணக்கூடிய ஆட்களும் இங்கே இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப பெருமையாக இருக்குது. அதில் இந்த ராஜவேல் நாகராஜன் ரொம்ப பேசுகிறான். இவனையெல்லாம் பேசி என்னுடைய தரத்தையும் சாட்டையும் நான் இழிவுபடுத்திடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவன் பேரை கூட உச்சரிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உச்சரிக்கக்கூடாது அப்படிங்கிறதா என்னுடைய விருப்பம். இவனுக்கெல்லாம் ஒரு காணொலி பொழியணுமா? அவன்லாம் ஒரு மனிதனாக கூட மதிக்கிறது கிடையாது. ஒரு மனிதன்னா ஒரு மதிப்பு இருக்குது. எங்கே ஒரு கொள்கை உள்ள ஒரு கோட்பாடு உள்ளவனும் மதிக்கலாம். எனக்கு மாரிதாஸ் மீது மரியாதை உண்டு, தமிழ்கேள்வி செந்தில் அவர்கள் மீது மரியாதை உண்டு, கிஷோர் கே சாமியின் மீது கூட எனக்கு மரியாதை உண்டு. ஆனால் இந்த ராஜவேல் நாகராஜன் இருக்க பாருங்க, இவன் மீது எனக்கு மரியாதையே கிடையாது. அப்பவும் கிடையாது, அவன் கூட பேசின காலத்திலையும் கிடையாது, எப்போதும் கிடையாது. ஏனால் இவனுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. அது அவன் கூட இருந்த தம்பி மகிழ்னன் இருக்கார் பாருங்க, ஐ வளைவலி மகிழ்னன் மிக அழகாக சொல்லியிருக்க, நீ ஒரு சித்தாந்தவாதியும் கிடையாது, கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, நீ ஒரு பிழைப்புவாதி. அதான் நான் சொல்லுவேன், இவன் திராவிடவாதியும் கிடையாது, தேசியவாதியும் கிடையாது, தமிழ் தேசியவாதியும் கிடையாது, இவன் ஒரு பிழைப்புவாதின்னு சொல்லுவேன் சவுக்கு சங்கர். அதே தான் இந்த ராஜவேல் நாகராஜன். அந்த ராஜவேல் நாகராஜன் சவுக்கு சங்கருக்கு மாங்கு மாங்குன்னு கொடுக்குறான். மாங்கு மாங்குன்னு அண்ணாமலை சொல்வது போலவே பார்த்து பக்குவமாக பண்ணுறாப்புல பண்ணிட்டு போட்டோம். அவர் பண்ணுறதுனால நமக்கு ஒரு விமர்சனமும் கிடையாது. ஆனால் சவுக்கு சங்கர் போன்றவர்கள் எவ்வளவு பெரிய பேராத்தானவர்கள் என்பதை
காலம் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டி கொண்டிருக்கிறது. தமிழ் சமூகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட வேண்டியவன் சவுக்கு சங்கர், தமிழ் சமூகத்திலிருந்து. இவன் இந்த சமூகத்திற்கே பேராபத்து என்பது இன்னும் காலம் தீர்மானிக்கும், காலம் காட்டி கொடுக்கும். அவனுடைய வார்த்தைகள், அவன் தான் பொறுப்பு. ஆனால் அவன் வார்த்தைகளுக்கு அவன் பொறுப்பேற்க மாட்டான், அவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு குடும்பம், பிள்ளைங்க, எந்த ஸ்ட்ரக்சரும் கிடையாது, எந்த அமைப்பும் கிடையாது, அவன் எந்த ஒழுக்கமும் கிடையாது, எந்த சுய ஒரு சிந்தனையும் கிடையாது, எந்த அறமும் கிடையாது, எந்த எத்திக்ஸும் கிடையாது, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். அவனுக்கு பணம் மட்டுமே பிரதானம், புகழ் மட்டுமே பிரதானம், அந்த போதை மட்டுமே பிரதானம். அதனால் அந்த போதைக்காக பேசக்கூடியவன், அவன் பேச்சையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனாலும் விடுதலை புலிகளையும் இயக்கத்தையும் இழிவுபடுத்தவன் எவனாக இருந்தாலும் அவன் தமிழ் சமூகத்திலிருந்து முழுவதுமாக புறக்கணிக்கப்படுவான் என்பதை தமிழ் தேசியவாதிகள் காட்டணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ.